வெல்கம் டு ஷண்முகம் ஐஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம 23rd ஏப்ரலுடைய கரண்ட் அஃபேர்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த இமேஜ் உங்களுக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர் டெல்லி எடிஷனில் ஃப்ரண்ட் பேஜில் கொடுத்துருக்காங்க. அ உமன் யூசஸ் பிளாஸ்டிக் கவர்ஸ் டு சேவ் ஹர் மேஸ் க்ராப்ஸ் ஃப்ரம் பேர்ட்ஸ் ஆன் தி அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் ஹைதராபாத் ஆன் தி வேர்ல்ட் ஏர்த் டே. ஸோ இந்த நியூஸுடைய பேக்ட்ராப்பில் லெட் அஸ் லுக் இன் டு வாட் இஸ் திஸ் வேர்ல்ட் ஏர்த் டே. ஸோ வேர்ல்ட் ஏர்த் டே அப்படின்றது ஒவ்வொரு வருடமும் April 22 அன்னைக்கு வந்துட்டு ஆல் ஓவர் தி வேர்ல்ட் அப்சர்வ் பண்ணப்படுது. ஸோ கிட்டத்தட்ட 192 கண்ட்ரீஸில் இதை வந்துட்டு அப்சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதை வந்துட்டு கோஆர்டினேட் பண்ணக்கூடிய ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் earthday.org. அண்ட் இந்த ஒரு டேவை ஸ்பெசிஃபிக்காக எதுக்காக சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1970 யுனைடெட் ஸ்டேட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 20 மில்லியன் பீப்புள் பார்த்தோம் அப்படின்னா தே ஹாவ் ப்ரொட்டஸ்டட் இன் தி ஸ்ட்ரீட்ஸ் அகெயின்ஸ்ட் என்வாயன்மெண்டல் டிகிரடேஷன். ஸோ இந்த ப்ரொட்டஸ்ட் வந்து எதனால் நடந்திருக்கு அப்படின்னா 1969 சாந்தா பார்பரா ஆயில் ஸ்பில் வந்து நடந்திருக்கு. ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த ஒரு ப்ரொட்டஸ்ட்டை பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபஸ்ட்டு வந்துட்டு அப்போ தான் வந்து அப்சர்வ் பண்ணியிருக்காங்க, தட் இஸ் 1970. அண்ட் இப்போ வந்துட்டு 2024 பார்த்தோம் அப்படின்னா நம்ம 54th ஆனிவர்சரி ஆஃப் இந்த வேர்ல்ட் ஏர்த் டேவை வந்துட்டு நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ இந்த வேர்ல்ட் ஏர்த் டேவை யூனிவர்ஸலாக எப்போ அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2009. ஸோ யுனைடெட் நேஷன்ஸ் தான் வந்துட்டு April 22 வில் பி செலிப்ரேட்டட் ஆஸ் இன்டர்நேஷ்னல் மதர் ஏர்த் டே அப்படின்றத 2009 வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு டேவை நம்ம எதுக்காக அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ டு என்ஷுர் தி கலெக்டிவ் ஆக்ஷன் டு ரிப்பேர் அண்ட் ஹீல் தி பிளானட்ஸ் ஈகோசிஸ்டம். அண்ட் இந்த ஒரு டேவுடைய சிக்னிஃபிகன்ஸ்னால தான் ஸோ லேண்ட்மார்க்கான பாரிஸ் அக்ரிமெண்ட் அப்படின்றது இந்த நாள் இன்னைக்கு சைன் பண்ணியிருக்காங்க, தட் இஸ் ஆன் 2016. ஸோ இந்த வருஷம் அதாவது 2024 வேர்ல்ட் ஏர்த் டேவுடைய தீம் என்ன அப்படின்னா இட் இஸ் பிளானட் வர்சஸ் பிளாஸ்டிக்ஸ். ஸோ பிளாஸ்டிக் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்றது ஆல் ஓவர் தி வேர்ல்ட் ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 380 மில்லியன் டன்ஸ் பெர் இயர் குளோபலாக வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இட் இஸ் போசிங் மெனி த்ரெட்ஸ் டு தி ஹியூமன் சர்வைவல். ஸோ அதனால் இந்த ஒரு பிளாஸ்டிக் பொல்யூஷனை ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இதை இந்த ஒரு தீமை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த ஒரு செலிப்ரேஷன் ஆஃப் ஈவெண்ட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ தே ஹாவ் கால்ட் ஃபார் எண்ட் டு ஆல் பிளாஸ்டிக் வேஸ்ட் பை டிமாண்டிங் 60% ரிடக்ஷன் இன் தி ப்ரொடக்ஷன் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் பை தி இயர் ஆஃப் 2040. ஸோ இதுக்கான கால் வந்துட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸில் கொடுத்துருக்காங்க. ஓவர் 70% ஒர்க்கர்ஸ் குளோபலி எக்ஸ்போஸ்ட் டு எக்ஸசிவ் ஹீட், இந்தியாஸ் மேனுவல் லேபர் அட் ரிஸ்க் சேஸ் ILO. இப்போ ரீசெண்டாக இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் வந்து ஒரு ரிப்போர்ட்டை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த ரிப்போர்ட்டுடைய நேம் என்ன அப்படின்னா, என்ஷூரிங் சேஃப்டி அண்ட் ஹெல்த் அட் தி ஒர்க் இன் சேஞ்சிங் கிளைமேட். ஸோ இந்த ஒரு ரிப்போர்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா, டிஃப்ரெண்ட் கிளைமேட் சேஞ்ச் ஈவென்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒர்க்கர்ஸ் சேஃப்டி, இதை வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த ஃபாலோயிங் கீ இஷ்யூஸ் வந்து தே ஹாவ் அட்ரெஸ்ட், அதாவது எக்ஸசிவ் ஹீட், அல்ட்ரா வயலட் ரேடியேஷன், எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவெண்ட்ஸ், ஒர்க் பிளேஸ் ஏர் பொல்யூஷன், வெக்டர் பாண்ட் டிசீசஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு ஆக்ரோ கெமிக்கல்ஸ். ஸோ இந்த ரிப்போர்ட்டுடைய கீ ஹைலைட்டிங் ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஆல் ஓவர் தி வேர்ல்ட் இந்த சேஞ்சிங் கிளைமேட்னால பில்லியன்ஸ் ஆஃப் ஒர்க்கர்ஸ் வந்துட்டு நிறையா ஹசார்ட்ஸ்க்கு எக்ஸ்போஸ் பண்ணப்படுறாங்க. அண்ட் டிஃப்ரெண்ட் செக்டார்ஸில் இருக்க எல்லா பீப்புளுமே வந்துட்டு இந்த ஹசார்ட்ஸ்க்கு எக்ஸ்போஸ் ஆனாலும் பர்டிகுலராக அக்ரிகல்ச்சரல் ஒர்க்கர்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு அவுட்டோர் ஒர்க்கர்ஸ், ஸோ ஹூ ஆர் கேரியிங் அவுட் ஹெவி லேபர், இவங்க தான் வந்துட்டு இந்த ஹாட் கிளைமேட்னால அதிகமாக பாதிப்படைகிறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ தெர் இஸ் அ ஸ்ட்ராங் எவிடன்ஸ் தட் கிளைமேட் சேஞ்ச்னால லிங்க் பண்ணப்பட்டு நிறைய ஹெல்த் கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஹெல்த் கண்டிஷன்ஸ் வந்துட்டு பர்டிகுலராக லேபரர்ஸ் வந்துட்டு அஃபெக்ட் பண்ணுது. ஸோ தீஸ் இன்க்ளூட் கேன்சர், கார்டியோவாஸ்குலர் டிசீஸ், ரெஸ்பிரேட்டரி இல்னஸ், கிட்னி டிஸ்ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் வந்துட்டு மென்டல் ஹெல்த் கண்டிஷன்ஸ். ஸோ ஒவ்வொரு வருஷமும் 22.85 மில்லியன் ஆக்குபேஷனல் இன்ஜுரிஸ் வந்து நடக்குது. அண்ட் 18,970 டெத் அண்ட் 2.09 மில்லியன் டிசபிலிட்டி அட்ஜஸ்டட் லைஃப் இயர்ஸ் வந்துட்டு இட் இஸ் பீன் அட்ரிபியூட்டட் டு எக்ஸசிவ் ஹீட் அலோன்.
ஸோ பெஸ்டிசைட் பாய்சனிங்னால மோர் தேன் 300,000 பர்சன்ஸ் வந்து உயிரிழக்கிறாங்க. அண்ட் ஒர்க் பிளேஸ் ஏர் பொல்யூஷன்னால மோர் தேன் 860,000 ஆஃப் தெம் வந்து தே ஆர் டயிங். அண்ட் சோலார் யூவி ரேடியேஷன்னால மோர் தேன் 18,960 பர்சன்ஸ் ஆர் பீன் அஃபெக்டட் டியூ டு நான் மெலனோமா ஸ்கின் கேன்சர் அண்ட் பாரசைட்டிக் அண்ட் வெக்டார் பான் டிசீசஸ். ஸோ இந்த ஹைலைட்ஸ் தான் இந்த ரிப்போர்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இன் திஸ் பேக்ட்ராப் லெட் அஸ் லுக் இன் டு வாட் இஸ் திஸ் இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன். ஸோ இந்த டாபிக் வந்துட்டு உங்களுக்கு மெயின்ஸ் பர்ஸ்பெக்டிவ் அண்ட் ப்ரிலிம்ஸ் பர்ஸ்பெக்டிவில் இட் இஸ் இம்பார்ட்டண்ட். உங்களுடைய மெயின்ஸ் சிலபஸில் அதாவது GS2 பேப்பரில் பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் தேர் ஸ்ட்ரக்சர் அண்ட் மேண்டேட் அப்படின்றது உங்களுக்கு தனி டாப்பிக்காகவே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனுடைய ஸ்ட்ரக்சர் அண்ட் அதனுடைய ஃபங்க்ஷனிங் என்ன அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் அப்படின்றத 1919 கிரியேட் பண்ணியிருக்காங்க ஆஸ் அ பார்ட் ஆஃப் ட்ரீட்டி ஆஃப் வெர்சலஸ். ஸோ இந்த வெர்சலஸ் அப்படின்ற ட்ரீட்டி தான் இட் ஹேஸ் எண்டட் தி World War I. ஸோ இதுக்கு கீழே தான் இந்த ஐஎல்ஓவும் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ யுனைடட் நேஷன்ஸ் வந்து வரதுக்கு முன்னாடியே எக்ஸிஸ்டன்ஸில் இருந்த ஒரு ஆர்கனைசேஷன் தான் இது. அண்ட் இதை யுனைடட் நேஷன்ஸுடைய ஸ்பெஷலைஸ்ட் ஏஜென்சியாக 1946 இது வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா இட் இஸ் இன் சுவிட்சர்லாண்ட் ஜெனீவா. அண்ட் இதனுடைய மெம்பர்ஷிப் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன்ஸில் மொத்தமாக 187 ஸ்டேட் மெம்பர்ஸ் இருக்காங்க. அண்ட் நம்மளுடைய இந்தியா பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் அ ஃபவுண்டிங் மெம்பர் ஆஃப் இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன். அண்ட் ஆல்சோ ஐஎல்ஓவுடைய கவர்னிங் பாடியோடைய பர்மனென்ட் மெம்பராக நம்ம வந்துட்டு 1922 இருந்தே வந்து இருக்கோம். ஸோ அந்த ஐஎல்ஓடைய கான்ஸ்டிடியூஷன் இதுபடி நம்ம பார்த்தோம் அப்படின்னா யாரெல்லாம் ஐஎல்ஓ மெம்பர்ஸ் ஆகலாம் அப்படின்னா யுனைடட் நேஷன்ஸ் மெம்பர் யார் வேணால் இதனுடைய மெம்பர்ஸாக ஆகலாம். ஸோ தே ஹாவ் டு என்ஷுர் தட் அந்த ஐஎல்ஓ கான்ஸ்டிடியூஷன்ஸில் இருக்கக்கூடிய ஆப்ளிகேஷன்ஸ் எல்லாத்துக்கும் நாங்கள் அக்செப்ட் பண்ணுறோம் அப்படின்றத தெரிவிச்சிட்டாங்க அப்படின்னா தே கேன் ஜாயின் தி இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன். ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர் டெல்லி எடிஷனில் எடிட்டோரியல் பேஜில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரீஸ்டோரிங் ஏர்த்ஸ் ரைட் டு குட் ஹெல்த். ஸோ இப்போ ரீசன்ட் டைம் பீரியட்ஸில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஆல் ஓவர் த வேர்ல்ட் இந்த கிளைமேட் சேஞ்ச் ரிகார்டிங்கான அந்த லிட்டிகேஷன்ஸ் வந்துட்டு நிறையா கோர்ட்ஸில் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ இப்போ ரீசன்ட் ப்ரெசிடென்ட்ஸாக 2 கோர்ட் வந்துட்டு அவங்களுடைய ஜட்மெண்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று பார்த்தோம் அப்படின்னா சுவிட்சர்லாண்டில் இருக்கக்கூடிய யூரோப்பியன் கோர்ட் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த 2 கோர்ட்டுமே வந்துட்டு என்ன ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ தி இட் ஹேஸ் மேட் தி கவர்மெண்ட்ஸ் லயபிள் ஃபார் ப்ரொடெக்டிங் அகெயின்ஸ்ட் தி கிளைமேட் சேஞ்ச். ஸோ நம்மளுடைய இந்தியாவுடைய சுப்ரீம் கோர்ட் ரூலிங் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரைட் அகெயின்ஸ்ட் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்றது இட் இஸ் இன்க்ளூடட் இன் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தட் இஸ் அண்டர் ஆர்டிகல் 14 அண்ட் ஆர்டிகல் 21 அப்படின்றத சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுக்கு கீழே இருக்கக்கூடிய ப்ராஸ்பெக்ட்ஸை அவங்க வந்துட்டு மென்ஷன் பண்ணலை. இட் இஸ் பீங் கிவன் டு தி சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ இந்த ப்ரெசிடென்ஸில் லெட் இஸ் லுக் இன் டு வாட் இஸ் அபவுட் திஸ் கிளைமேட் கிரைசிஸ். ஸோ கிளைமேட் சேஞ்ச் அப்படின்றது வந்துட்டு இது ஸ்டார்ட் நம்ம எல்லாத்தாலையுமே வந்துட்டு அப்சர்வ் பண்ண முடியுது. அண்ட் இதுக்கான ஒரு ப்ரெஸ்ஸிங் எவிடன்ஸை பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்ட் மெட்ரலாஜிக்கல் ஆர்கனைசேஷனுடைய ஒரு ரிப்போர்ட்டான ஸ்டேட் ஆஃப் குளோபல் கிளைமேட் ரிப்போர்ட்டில் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ தே ஹாவ் ப்ரொவைடட் கம்பல்லிங் எவிடன்ஸ் ஆஃப் தி எஸ்கலேட்டிங் இம்பாக்ட் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச். ஸோ 2023 பார்த்தோம் அப்படின்னா இட் ஹேஸ் ரெக்கார்டட் ஒன் ஆஃப் தி ஹாட்டஸ்ட் இயர் ஆன் ரெக்கார்ட். ஸோ இதில் நிறையா கிளைமேட் சேஞ்ச் இண்டிகேட்டர்ஸ் வந்துட்டு அதனுடைய ரெக்கார்ட் லெவல்ஸ் வந்துட்டு ரீச் பண்ணியிருக்கு. ஸோ வெறும் ஹீட் மட்டும் இல்லாமல் ஸோ தேர் இஸ் ஓஷன் ஹீட் அக்குமுலேஷன், அதே மாதிரி சீ லெவல் வந்து ரொம்ப ரைஸ் ஆகிட்டுருக்கு அண்ட் அண்டார்டிக் சீ ஐஸ் லாஸ் நடந்துகிட்ருக்கு அண்ட் கிளேஷியர் ரிட்ரீட். இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்சுடைய அந்த மேனிஃபெஸ்டேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அலார்மிங் ட்ரெண்ட்ஸில் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ இந்தியாவுடைய கிளைமேட் ஆக்ஷன் அதுக்கப்புறம் அதனுடைய வல்னரபிலிட்டி பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்தியாவில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸோ வி ஆர் டேக்கிங் அ லாட் ஆஃப் மெஷர்ஸ் அகேன்ஸ்ட் திஸ் கிளைமேட் சேஞ்ச். ஸோ இந்தியா வந்து இதுவரைக்கும் 2 நேஷ்னலி டிட்டர்மைன் கான்ட்ரிபியூஷன் டார்கெட்ஸ் வந்துட்டு நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம். அதாவது வி ஹாவ் ரெடியூஸ்ட் தி எமிஷன்ஸ் இன்டென்சிட்டி ஆஃப் இட்ஸ் GDP பை 33% டு 35% ஃப்ரம் 2005 லெவல். அண்ட் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸோ நம்மளுடைய கண்ட்ரியில் நான் ஃபாசல் ஃபியூவல் சோர்ஸஸ்லேருந்து 40% கியூமுலேட்டிவ் எலக்ட்ரிக் பவர் வந்து நம்ம ஜெனரேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு டார்கெட் வச்சுருந்தோம். அண்ட் இதுக்கான டார்கெட் இயர் பார்த்தோம் அப்படின்னா 2030. ஆனால் அந்த 2030 முன்னாடியே நம்ம வந்து இதை அச்சீவ் பண்ணிட்டோம். ஸோ நம்ம ஒரு சிக்னிஃபிகன்ட் ஸ்ட்ரைட்ஸ் வந்துட்டு கிளைமேட் சேஞ்சில் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இந்தியா பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் வல்னரபிள் டு கிளைமேட் சேஞ்ச்.
ஸோ அதுக்கு மேஜரான ரீசன் என்ன அப்படின்னா, ஸோ ஜியாகிரபிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இட்ஸ் பாப்புலேஷன். பிகாஸ் இந்தியாவுடைய 80% ஆஃப் தி பாப்புலேஷன் வந்து இந்த கிளைமேட் சேஞ்ச் இன்டியூஸ்ட் டிசாஸ்டர்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகக்கூடிய ரீஜன், அதாவது ஹை ரிஸ்க் ஏரியாஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகியிருக்காங்க. ஸோ என்னென்ன கிளைமேட் ரிஸ்க்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னா, இட் இன்க்ளூட்ஸ் ஃப்ளட், சைக்ளோன்ஸ், ட்ரவுட்ஸ் அண்ட் ஹீட் வேவ்ஸ். ஸோ இது வந்து அஃபெக்ட் ஆகிற மாதிரியான ரீஜன்ஸில் கிட்டத்தட்ட 80% ஆஃப் தி இந்தியாஸ் பாப்புலேஷன் வந்து இட் இஸ் ரிசைடிங். ஸோ இந்தியா பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் ஸோ மச் வல்னரபிள். ஸோ இப்போ இதை தடுக்கிறதுக்கு நம்ம என்ன மெஷர்ஸ் கொண்டு வரலாம் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு ஆர்டிகிளில் என்ன சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அடாப்ஷன் ஆஃப் அன் ஓவர் ஆர்ச்சிங் ரெகுலேஷன். அதாவது அதாவது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ கிளைமேட் சேஞ்சை ஃபோக்கஸ் பண்ணி ஒரு ஹோலிஸ்டிக்கான ஒரு பாலிசி நம்ம வந்துட்டு கொண்டு வரணும். ஸோ இதுக்கு கீழே டிஃப்ரெண்ட் செக்டார்ஸை நம்ம வந்துட்டு இன்க்ளூட் பண்ணணும். அதாவது அக்ரிகல்ச்சர், டிரான்ஸ்போர்ட்டேஷன், வாட்டர் ரிசோர்ஸஸ் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் செக்டார்ஸை இன்க்ளூட் பண்ணணும். அண்ட் ஆல்சோ டிஃப்ரெண்ட் ஆக்ஷன்ஸ் சச் அஸ் மிட்டிகேஷன், அடாப்டேஷன், ஃபினான்ஸ், கெப்பாசிட்டி பில்டிங், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் திங்ஸை நம்ம கொண்டு வர மாதிரியான ஒரு ஓவர் ரீச்சிங் ரெகுலேஷனை நம்ம வந்துட்டு கொண்டு வரணும் அப்படின்றத இந்த ஒரு ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த மாதிரியான லா கொண்டு வரதில் வி ஹாவ் பாசிட்டிவ்ஸ். ஸோ இது வந்துட்டு எவிடென்ஷியலாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதாவது லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஸோ இவங்க வந்துட்டு தே ஹாவ் டன் அ ஸ்டடி. அண்ட் இந்த ஸ்டடியில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 60 countriesல இந்த மாதிரியான கிளைமேட் சேஞ்ச் ஃப்ரேம் ஒர்க் லாஸ் இருக்குது. ஸோ இதை வந்துட்டு அனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அனலைஸ் பண்ணதில் இவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரியான கண்ட்ரீஸ் வந்துட்டு இன்டர்நேஷ்னல் கமிட்மெண்ட்ஸ் அண்ட் கன்வென்ஷன்ஸை மீட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இவங்க வந்துட்டு பியாண்ட் தட் நிறைய விஷயங்களை பண்ணுறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த மாதிரியான லாஸ் வந்துட்டு இட் இஸ் ஃபெசிலிட்டேட்டிங் மொபலைசேஷன் ஆஃப் பப்ளிக் செக்டார் ரிசோர்ஸஸ், அதுக்கப்புறமா இன்க்ரீஸ்டு கெப்பாசிட்டி ஃபார் கிளைமேட் ஆக்ஷன் அண்ட் ப்ரமோட்டட் கிராஸ் செக்டோரல் கொலாபரேஷன். ஸோ இது வந்துட்டு எங்கெங்கெல்லாம் எவிடென்ட்டாக காமிச்சிருக்காங்க அப்படின்னா, இட் இஸ் இன் கண்ட்ரீஸ் லைக் ஜெர்மனி, அயர்லாண்ட், நியூசிலாந்து, ஃபின்லாண்ட், சவுத் கொரியா, சவுத் ஆஃப்ரிக்கா, ஃபிலிப்பைன்ஸ். ஸோ இங்கெல்லாம் வந்துட்டு காமிச்சிருக்காங்க. ஸோ தே ஆல் ஹாவ் அ காம்ப்ரஹென்சிவ் கிளைமேட் லா. ஸோ இப்போ நம்ம கிளைமேட் இந்தியாவுடைய கிளைமேட் கவர்னன்ஸை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு மற்ற என்னென்ன மெஷர்ஸ் எடுக்கலாம் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ முன்னாடியே நான் சொன்ன மாதிரி ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச் டு கிளைமேட் பாலிசிஸ். ஸோ இதுக்கு கீழே வி ஹாவ் டு இன்க்ளூட் டிஃப்ரெண்ட் செக்டார்ஸ் லைக் அர்பன் பிளானிங், அக்ரிகல்ச்சர், வாட்டர் ரிசோர்ஸஸ், எனர்ஜி, டிரான்ஸ்போர்ட்டேஷன், இது எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு வி ஹாவ் டு டேக் இன் டு கன்சிடரேஷன். அண்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா லோக்கலைஸ்ட் அப்ரோச்சஸ் அண்ட் இன்டர் செக்டோரல் கொலாபரேஷன். ஸோ லோக்கலைஸ்ட் அப்ரோச் அப்படின்னும் போது நம்ம வந்துட்டு ஸோ டாப் டவுன் அப்ரோச்சாக இல்லாமல் லோக்கல் லெவலில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேக் ஹோல்டர் அவங்களையும் நம்ம வந்துட்டு இதுக்கு கீழே இன்க்ளூட் பண்ணணும் ஃபார் எஃபெக்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ் டு பில்ட் ரிசைலியன்ஸ், ரெடியூஸ் வல்னரபிலிட்டிஸ், அதுக்கப்புறம் ப்ரமோட்டிங் சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட். அண்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த கிளைமேட் சேஞ்சை மட்டும் நம்ம மிட்டிகேட் பண்ணாமல் இந்த கிளைமேட் சேஞ்ச் பாலிசிஸை நம்ம வந்துட்டு சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸோடு நம்ம இன்டகிரேட் பண்ணணும். அதாவது பாவர்ட்டி அலிவியேஷன், ஃபுட் செக்யூரிட்டி, அசஸ் டு கிளீன் வாட்டர் அண்ட் சானிடேஷன் அண்ட் ஜெண்டர் ஈக்வாலிட்டி, இந்த மாதிரியான சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸோடு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த லோக்கலைஸ்ட் அப்ரோச்சஸை நம்ம இன்டகிரேட் பண்ணணும். அண்ட் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா எம்பவரிங் சிவில் சொசைட்டிஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது இந்த கிளைமேட் பாலிசிஸ் வந்துட்டு இட் வில் பி டிரான்ஸ்பரண்ட் அண்ட் இட் வில் பி அக்கௌண்டபிள். ஸோ இந்த மாதிரியான மெஷர்ஸ் இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு ஹிந்து பேப்பர் டெல்லி எடிஷனில் கொடுத்துருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் அலோஸ் த டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னென்சி ஆஃப் மைனர் ரேப் சர்வைவர். ஸோ ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு ஒரு 14 செக்ஷுவல் ஓல்டு விக்டிம் ஆஃப் செக்ஷுவல் அசால்ட், ஸோ அவங்கள வந்துட்டு இட் ஹேஸ் அலோட் டு டெர்மினேட் ஹர் ப்ரெக்னென்சி அண்ட் விச் வாஸ் 30 weeks. ஸோ இதனுடைய பேக்ட்ராப்பில் நம்மளுடைய கண்ட்ரியில் இந்த அபார்ஷன் அப்படின்றத, அதாவது டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னென்சி அப்படின்றத மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன சட்டம் இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். இட் இஸ் மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னென்சி ஆக்ட். ஸோ இதை முதல் முறையாக எப்போ எனாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1971 எனாக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதை 2021 வந்துட்டு அமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஆக்டுக்கு கீழே ஸோ அபார்ஷன் அப்படின்றது வந்துட்டு இட் இஸ் லீகல் அண்ட் அப் டு 20 weeks. ஸோ 20 weeks வரைக்கும் ஒரு ஃபீட்டஸ் வந்துட்டு நம்ம அபார்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு டாக்டருடைய அட்வைஸ் வந்து தேவைப்படும். ஸோ வேறாஸ் 20-24 weeks அந்த டைம் பீரியடில் இருக்கக்கூடிய அந்த ப்ரெக்னென்சி அபார்ட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ அதுக்கு வந்துட்டு 2 doctors உடைய
ரெண்டு ரெஜிஸ்டர்ட் மெடிக்கல் ப்ராக்டிஷனர்ஸோடைய அந்த அட்வைஸ் வந்து தேவைப்படும். அண்ட் ஆல்சோ இது வந்து எக்ஸப்ஷனல் கேசஸில் தான் வந்துட்டு கொடுப்பாங்க. ஸோ இதுக்கு கீழே 7 ஸ்பெசிஃபைக் கேட்டகரிஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இட் இன்க்ளூட்ஸ் மைனர்ஸ் ஆர் செக்ஷுவல் அசால்ட், அதுக்கப்புறம் உமன் வித் டிசபிலிட்டிஸ். ஸோ இப்போ 24 வீக்ஸ் ஆஃப் ப்ரெக்னென்சிக்கு இந்த டைம் பீரியடுக்கு மேலே அபார்ட் பண்ணலாம் அப்படின்னா பண்ணலாம். ஸோ அதுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மெடிக்கல் போர்டு வந்து செட்டப் பண்ணணும் வித் அப்ரூவ்டு ஃபெசிலிட்டிஸ். ஸோ இதுக்கு கீழே அந்த ஒரு ப்ரெக்னென்சியை நம்ம வந்துட்டு அலோவ் பண்ணலாமா இல்லை டெர்மினேட் பண்ணலாமா அப்படின்ற அந்த ஒரு டெசிஷனாக அவங்க எடுப்பாங்க. ஸோ அது எடுக்கிறதுக்கு முன்னாடி தே வில் என்ஷுர் தட் ஸோ தெர் இஸ் சப்ஸ்டான்ஷியல் ஃபீட்டல் அப்நார்மலிட்டி இருக்கா அப்படின்றத வந்து பார்த்துக்குவாங்க. ஸோ இது எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா பை தி டெஸ்ட் ஆஃப் ஃபீட்டல் வயபிலிட்டி. அதாவது அந்த ஒரு ஃபீட்டஸை அந்த கருவுலேருந்து எடுத்துட்டால் கூட அது வெளியே தனியாக சர்வைவ் பண்ணிக்கக்கூடிய அந்த ஒரு பொட்டென்ஷியலாக நம்ம வந்துட்டு ஃபீட்டல் வயபிலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ சயின்டிஃபிக் டேர்ம்ஸில் பார்த்தோம் அப்படின்னா அரவுண்ட் 6 to 7 months அந்த ஃபீட்டஸ் வயபிலிட்டி அப்படின்றத அந்த ஒரு சைல்டுக்கு வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்துட்டு அவங்க செக் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ ஃபீட்டல் அப்நார்மலிட்டி இருந்தால் மட்டும்தான் அதை டெர்மினேட் பண்ணுவாங்க, அதர்வைஸ் இட் இஸ் நாட். ஸோ இப்போ இந்த ரீசெண்ட் சுப்ரீம் கோர்ட் கேஸில் சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ இந்த ஒரு ப்ரெக்னன்சி வந்து கேரி அவுட் பண்ணுறதுனால அந்த ஒரு 14 years சைல்டுடைய அந்த கேர்ளுடைய ஃபிசிக்கல் அதுக்கப்புறம் மென்டல் வெல்பீயிங் வந்துட்டு அஃபெக்ட் ஆகும் அப்படின்றது வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் சைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நிறையா கேசஸில் கூட சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த டைம் பீரியடுக்கு பியாண்டாக அபார்ட் பண்ணுறதுக்கான அந்த பெர்மிஷனையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் டுடேஸ் கரண்ட் அஃபேர்ஸ். நாளைக்கு இன்னொரு செட் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸ்டில் அண்ட் கீப் வாட்சிங் அவர் சேனல். தேங்க்யூ.